எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சேப்பக்கிழங்கு விதை முதல் அறுவடை வரை என்ற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேப்பக்கிழங்கு வந்து எப்படி படிப்படியாக நம்ம வந்து வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஃபோட்டோவாக எடுத்து போட்டிருக்கேன். அதனால் இப்போது இந்த ஃபோட்டோவில் வரது எல்லாமே நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. அதனால் நீங்கள் வந்து இதை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ரொம்ப பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். புரியறது மட்டும் இல்லை, நீங்களும் ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியும் இந்த சேப்பக்கிழங்கு. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டு வாங்க. பொதுவாகவே வந்து சேப்பக்கிழங்கை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் அதை வந்து நடவு செய்வாங்க. ஆனால் நான் வந்து உங்களுக்கு அப்படி காட்ட போகிறதில்ல. நான் வந்து ஏற்கனவே அறுவடை பண்ண கிழங்குலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நடவு செய்கிற மாதிரி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து நினைக்கலாம், என்னடா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சதை வந்து நடவு செய்கிறாங்களே, இது வந்து விளைச்சல் கொடுக்குமா, நல்லா வளருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்கலாம். நான் வந்து சொல்கிறேங்க, என்னென்னா கண்டிப்பாக நல்லாவே வளருங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சது தான் நம்ம வந்து நடவு செய்ய போகிறோம். ஆனால் விளைச்சல் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லா திருப்தி வர அளவுக்கு தான் விளைச்சல் வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக அதெல்லாம் கூட பார்க்க தான் போகிறீங்க. இப்போ நம்ம நடவு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த தொட்டியில் தான் நான் வந்து நடவு செய்ய போகிறேன். தொட்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப சின்ன தொட்டியும் கிடையாதுங்க, அதே நேரத்தில் ரொம்ப பெரிய தொட்டியும் கிடையாது. நடுத்தரமான ஒரு தொட்டியை தான் நான் வந்து இந்த சேப்பக்கிழங்குக்காக செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த தொட்டிலேயே வந்து ஏற்கனவே சேப்பக்கிழங்கு வளர்ந்து நான் பல அறுவடையை எடுத்த ஒரு தொட்டி தான். அதனால் ஒரு நம்பிக்கையோட இந்த தொட்டியை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போது இந்த கட் பண்ணி வச்ச ஒரு சேப்பக்கிழங்கை தான் நான் இதில் வந்து நடவு செய்கிறேன். ஒரு ஒரு குழியிலன்னு பார்த்தோம்னா ஒன்று தான் நம்ம வந்து நடவு செய்யணும். இந்த தொட்டிலன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறிலிருந்து 8-9 வரைக்கும் நம்ம வந்து நடவு செய்யலாங்க. அதுக்கு மேலே நடவு செஞ்சாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா பக்கத்தில் வந்து அது வளர்ந்து வரும்போது பக்கத்துலலாம் நிறைய கிழங்குகள் வந்து வைக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் தாராளமாக. அதனால் கிட்டத்தட்ட இந்த தொட்டியில் வந்து பார்த்தோம்னா 6-9 அந்தளவுக்கு கிழங்குகள் வந்து நம்ம நடவு செஞ்சாலே போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து 2 கிழங்கு வந்து நடவு செஞ்சுருக்கோம். இப்போ 3வதாக நம்ம வந்து நடவு செய்ய போகிறோம். நீங்களே வந்து எண்ணிக்கையோடு பார்த்துக்கோங்க, எத்தனை இந்த தொட்டியில் நம்ம வந்து நடவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா கட் பண்ணி வச்சதை மட்டும்தாங்க நான் வந்து நடவு செஞ்சிட்ருக்கிறேன். ஒன்று கூட முழு கிழங்கு கிடையாது. பார்த்துக்கிட்டே வாங்க. நான் வந்து முழு கிழங்கு வந்து ஒன்று கூட வைக்கலைங்க, எல்லாமே கட் பண்ணி எடுத்தது தான் நம்ம வந்து நடவு செஞ்சிட்ருக்குறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் வந்து எடுக்கலைங்க, சாதாரணமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வேகமாக ஓட்டிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இடையில் புரியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு நினப்பில் தான் வந்து நான் ஃபாஸ்ட்டாகவே எடுக்கலை. நிறைய பேரால் அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓட்டி காமிச்சோம்னா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரமப்படுறாங்க. அதனால் நான் வந்து புரியணும், நம்ம போடுற வீடியோ வந்து மற்றவங்களுக்கு புரியணும், புரியறது மட்டும் இல்லை அவங்களும் வந்து இதை கற்றுக்கிட்டு செய்யணும் அப்படின்ற ஒரு இதுவில் தான் நான் அதிகபட்சமாக வந்து வீடியோவை ஃபாஸ்ட்டாகவே ஓட்ட மாட்டேன். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாகவே பார்த்து இதை வந்து ஈஸியாகவே கற்றுக்கலாங்க. ரொம்பவே ஈஸி தான், தாராளமாக உங்களால் இந்த வீடியோ வந்து பார்க்க முடியும். இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து 4 குழியில் 4 சேப்பக்கிழங்கு கட் பண்ணி வச்ச சேப்பக்கிழங்கு வந்து நம்ம நடவு செஞ்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இந்த செடிக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொன்று நம்ம நடவு செய்ய போகிறோங்க. இது வந்து பார்த்தோம்னா 5வது கிழங்கு நம்ம நடவு செய்ய போகிறது. தோட்டம் வச்ச புதுசில் தாங்க நான் வந்து முழு கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். ஒரு தொட்டியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 கிழங்கு தாங்க நடவு செஞ்சேன். அதுக்கு மேலே நான் நடவு செய்யவே இல்லை. 6 கிழங்கு தான், அதுவும் சின்ன சின்னதாக எடுத்து தான் நடவு செஞ்சேன். ரொம்ப பெருசு பெருசாலாம் கூட இல்லை.
அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கிழங்கை வந்து நான் நடவு செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் தோட்டமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு கடையில் போயிட்டு நம்ம அந்த சேப்பக்கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் நடவு செய்யணும் அப்படின்ற அவசியம் வந்து ஏற்படவே இல்லை. இந்த மாதிரி அறுவடையிலேருந்து கட் பண்ணி எடுத்தது தான் நான் வந்து நடவு செஞ்சுருக்கேன். நிறைய விளைச்சலும் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து விதை வாங்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. தோட்டமே நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். அதிகபட்சமாக ஏதாவது ஒன்று ரெண்டு தான் தேவைப்படுறது தான் நம்ம போயிட்டு கடையில் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். மற்றபடி தோட்டமே வந்து நம்மளுக்கு இந்த சேப்பக்கிழங்கு இதுவை வந்து நம்மளுக்கு கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துலையும் நம்ம வந்து நடவு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா மண்கலவை அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே வந்து மண்கலவை வீடியோ வந்து போட்டிருக்கேங்க. அதனுடைய லிங்க்கை வந்து இந்த வீடியோவுடைய விளக்கத்திலேயே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க போயிட்டு பார்த்துக்கோங்க. அதனுடைய மெத்தடு தான் இந்த செப்பக்கிழங்குடைய மண்கலவை கூட. அதனால் நீங்கள் வந்து அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேப்பக்கிழங்கு வளர்ப்பில் வந்து தண்ணி வந்து ரொம்பவே முக்கியத்துவங்க. ஏன்னா சேப்பக்கிழங்கு அப்படின்னும்போது அது வந்து மண்ணுக்குள்ளேயே கிழங்கு வைக்கும் இல்லையா. அதனால் நம்ம வந்து ஒரு நாளைக்கே இரண்டு வேளை வந்து தண்ணி ஊற்றணுங்க. காலையிலையும் ஊற்றணும், அதே நேரத்தில் மாலை நேரத்துலேயும் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். அட்லீஸ்ட் ரெண்டு வேளை ஊற்ற முடியலனா கூட ஒரு வேளையாவது நம்ம ஊற்றணுங்க. இல்லைன்னா அந்த கிழங்கு மண்ணுக்குள்ளே இருக்கிற கிழங்கு வந்து பார்த்தோம்னா அப்படியே அழுகி மண்ணோடு மண்ணாகவே மக்கி போயிடும். அதனால் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தண்ணி ஊற்றணும். ஆனால் இதுக்கு வந்து ரெண்டு வேளை தண்ணி ஊற்றணும்னா இன்னும் வந்து கிழங்கு நல்லாவே வந்து அதிகமாக வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து ஈரப்பதம் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் ரெண்டு வேளையுமே வந்து நம்ம தண்ணி ஊற்றணுங்க. இரண்டு வேளை தண்ணி ஊற்றினோம்னா விளைச்சல் அதிகமாக கிடைக்கும். ஒரு வேளை தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஓரளவு தான் நம்மளுக்கு விளைச்சல் கிடைக்கும். இவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. பொதுவாகவே வந்து எந்த செடி நம்ம நடவு செஞ்சாலும் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால தண்ணி வந்து தாராளமாக விடணுங்க. பட்டும் படாத மாதிரிலாம் விடக்கூடாது, தாராளமாக விடணும். அதே நேரத்தில் நயலில் இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து பார்த்துக்கணும் இல்லையா. அதே மாதிரி தான் இதுக்கும். நம்ம வந்து சேப்பக்கிழங்கு வந்து நடவு செஞ்சாச்சு. இப்போது நல்லா தாராளமாக தண்ணி விட்டுட்டு அந்த நெயல் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒன்று வச்சு நம்ம மூடி வச்சுருந்தோங்க. கோணி இருந்தாலும் மூடி வைக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது கட்டை மாதிரி ஏதாவது இருந்துச்சு அகலமாக அப்படின்னா அதை கூட வச்சு நம்ம மூடி வைக்கலாம். ஆக மொத்தம் இதில் வந்து வெயில் படாத மாதிரி பார்த்துக்கணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 20 நாள் வரைக்குமாவது நயலில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த 15 நாளைக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா ஒரு இலையோ இல்லை இரண்டு இலையோ விட்டுருக்கும். அந்த இலை வரும்போது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெயிலையே தான் அதை வந்து நம்ம வைக்கணும். அது வரைக்கும் அந்த ரெண்டு இலை ஒரு இலை வர்ற வரைக்கும் நம்ம வந்து நெயலில் தாங்க அதை வந்து வச்சு பாதுகாத்துட்டு வரணும். நம்ம வந்து பார்த்தோம்னா கட் பண்ணி வச்ச செப்பக்கிழங்கு செடியை தான் நம்ம வந்து நடவு செஞ்சோம். அந்த இலை தாங்க இது, அதாவது நம்ம ஒரு இலை ரெண்டு இலை அந்த மாதிரியோடு தான் நம்ம நடவு செஞ்சோம் இல்லையா. அந்த இலை தான் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ அதிலிருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு இலை துளிர் வந்திருக்கு பார்த்தீங்களா. துளிர் வந்திருக்கு, ரெண்டு இலை வந்து துளுர்த்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து அந்த மூடி வச்சுருக்கிறத நம்ம வந்து எடுத்துடணுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராலாம் இதுக்கு எதுவும் சேர்த்தவில்லை. ரொம்பவே ஈஸியாக இதுக்கு மேலே அவங்க வந்து வளர்ந்துருவாங்க. ஆனால் பழைய இலைலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது கூட பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. நம்ம நடவு செஞ்ச எல்லா சேப்பக்கிழங்கு செடியுமே வந்து சூப்பராக வளர்ந்துடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம உரம் பற்றி பார்க்கலாங்க. உரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து பொதுவாகவே எல்லா செடிகளுக்குமே வந்து காய்கறி உரம் இருக்குது பாருங்கள், அதை வந்து மணலில் கலந்து போடுவேங்க. வேறு எதுவுமே வந்து போட மாட்டேன். அந்த ஒரு உரம் மட்டும்தாங்க இந்த சேப்பக்கிழங்கு செடிக்கு கூட நான் வந்து பயன்படுத்துவேன். இந்த சேப்பக்கிழங்கு செடியில் வந்து ஒன்று ரெண்டு வந்து பார்த்தோம்னா சரியான முறையில் வளரலைங்க. அது கொஞ்சம் லேட்டாகும் வளர்த்துக்கு, ஆனால் வளரும், கொஞ்சம் தாமதம் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை.
இப்ப பாருங்க 60 நாட்களுக்கு பிறகு நான் உங்களுக்கு இந்த சேப்பக்கிழங்கு செடியை வந்து காமிக்கிறேன். இப்ப இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு பாருங்க. இதனுடைய வளர்ச்சி கூட சூப்பரா தான் இருக்கு. போன தடவை வந்து குட்டியா வளர்ந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் வந்து ஓரளவு வளர்ந்திருக்கு பாருங்க. ஒன்னு ரெண்டு கொஞ்சம் தாமதம் எடுத்துக்கும், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா நல்லா தான் வளரும். ஆனா அது கூட இந்த சேப்பக்கிழங்கு செடியில வந்து நம்ம குறிப்பா எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வந்து தினமும் தண்ணி ஊத்துறோம் இல்லைங்களா, அப்படி ஊத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமா மண்ணு வந்து உள் வாங்கிடுங்க. அதை நம்ம உன்னிப்பா கவனிச்சு வாரத்துல ஒரு நாளோ அல்லது 15 நாளைக்கு இல்லை 20 நாளைக்கு ஒரு நாளோ நம்ம வந்து மண்ணு அப்பப்போ சேப்பக்கிழங்கு செடிக்கு போட்டுகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நல்ல வளர்ச்சி வந்து நம்மளால் சேப்பக்கிழங்கு செடிக்கிட்ட வந்து பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போது எவ்வளோ நாட்கள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 120 நாட்கள் ஆயிருக்குங்க. இப்போ இதனுடைய வளர்ச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பராகவே வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கு மேலேயே வளர்ந்துடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா கிழங்கு இருக்குங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து இன்னும் அறுவடை நாள் வந்து வரலை. ஏன்னா சேப்பக்கிழங்கு செடிக்கு வந்து அறுவடை காலம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம 6 மாதம் வரைக்கும் காத்திருக்கணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தோம்னா சேப்பக்கிழங்கு வந்து முழுமையான வளர்ச்சியை வந்து பெற்றிருக்கும். இப்போ நம்ம அறுவடை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிழங்குலாம் வந்து கொஞ்சம் வளர்ச்சியில் கம்மியாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், பெருசு பெருசாக இருக்காது. அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 180 நாட்கள் ஆயிடுச்சு. அதாவது அறுவடைக்கு தயார் நிலையில் இப்போ இந்த சேப்பக்கிழங்கு செடி வந்து இருக்குங்க. ஓரளவு கிழங்குலாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மேலவே தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வந்து அறுவடை எடுத்துடலாம். இதில் வந்து களைச்செடிகள் ஏதாவது வளர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம நீக்கிடணுங்க. அப்போ தான் வந்து நல்லா வளரும் அந்த சேப்பக்கிழங்கு செடி. இல்லைனா வளர்ச்சி வந்து சரியான முறையில் இருக்காது. அது வந்து நான் இடையில் சொல்ல மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, அதனால் நான் சொன்னேன். இப்போது இந்த அறுவடையில் வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து சேப்பக்கிழங்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இடம் போட்டு கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. நான் வந்து இந்த வீடியோவில் நோன்னு சொல்லிக்கிறேங்க. நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சது தான் வந்து வளர்த்து காமிச்சிருக்கீங்க. முழு கிழங்காக நீங்கள் வந்து வச்சு நடவு செஞ்சு அதுக்கப்புறம் அதை வளர்த்து அறுவடை எடுத்து காமிங்க. எங்களுக்கு அந்த மாதிரி வீடியோவும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்காக நான் முழு கிழங்கும் வச்சு நான் வந்து வளர்த்து காமிச்சு அறுவடையும் எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதையும் நான் செய்ய தயாராக இருக்கேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கிழங்குலாம் சூப்பராகவே கிடச்சிருக்குங்க. இதில் ஒன்று முக்கியமான ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து இதுக்கு சத்து தண்ணி என்ன கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வந்து சாதத்துக்காக அரிசி கழுவும் பார்த்தீங்களா சோறாக்குறதுக்கு முன்னாடி, அந்த தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இதை ஊற்றுங்க. ஆனால் அது ஊற்றும்போது காலையில் ஊற்றாமல் இரவு நேரத்தில், அதாவது மாலை நேரத்தில் பொழுது போகும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ஊற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கிழங்கு வந்து ரொம்ப பெருசு பெருசாக வைக்குங்க. சாதாரணமாகவே பார்த்தோம்னா இந்த சேப்பக்கிழங்கு செடிக்கு வந்து சாதாரண தண்ணி ஊற்றினாலே நல்லா தான் வளரும். ஆனால் இன்னும் வந்து ஊட்டம் கொடுக்கணும் செடிக்கு அப்படின்னு நினைக்கும்போது அப்போது இந்த அரிசி கழுவின தண்ணியை ஊற்றணும். அப்படின்னா கிழங்கு வந்து நல்லா பெருசு பெருசாக வந்து வளருங்க. அது மட்டும் இல்லாமல் செடிக்கு வந்து எந்த ஒரு நோய் தாக்குதலும் வராது, ஆரோக்கியமாக வளரும். அதனால் ஆரோக்கியமாக செடி வளர்றதுனால காயும் வந்து பார்த்தோம்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அரிசி கழுவின தண்ணியில் வளர்கிற அந்த காய்கறியை நம்ம போட்டு குழம்பு வைக்கும்போது குழம்பு வந்து பார்த்தோம்னா கூடுதல் ருசி கொடுக்குங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அதனால் அரிசி கழுவின தண்ணி வந்து சேப்பக்கிழங்கு செடிக்கு தான் இல்லை, எல்லா செடிகளுக்குமே வந்து நம்ம கொடுக்கலாங்க. இது பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்தாக இருக்குது அப்படின்ட்டு நிறையவே வச்சுருக்குங்க. சேப்பக்கிழங்கு நல்லாவே வளர்ந்துருக்கு, சூப்பரான வளர்ச்சி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இந்த செடிக்கு நோய் தாக்குதல் வந்து அவ்வளோவா கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே இருந்தாலும் லைட்டாக மாவு பூச்சி மாதிரி வரும். அதை வந்து நம்ம உஷாராக முதலையே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணிலேயே சாதாரண தண்ணிலேயே வந்து கழுவி விட்டுட்டாலே அது போயிடும். அதனால் அது ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது.
இந்த சேப்பக்கிழங்கு செடிக்கு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளோ அல்லது 20 நாளோ மட்டும்தான் நம்ம வந்து நெயலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அறுவடை எடுக்கிற வரைக்குமோ இதுக்கு வந்து நல்ல வெயில் இருக்கணுங்க. நெயல் இருந்துச்சுன்னா சரியான முறையில் இது வளராது, அதனால் இதுக்கு வெயில் தேவை. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அறுவடை முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட ஓரளவு நம்மளுக்கு வந்து சேப்பக்கிழங்கு கிடச்சிருக்கு. ஓரளவு கிடச்சிருக்கா என்னென்னு எடை போட்டு பார்க்கும்போது தான் தெரியும். நான் சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன். இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய வந்து சேருலாம் வந்து ஒட்டிகிட்ருக்குங்க. மண்ணுலாம் நம்ம வந்து அப்படியே வந்து எடை போட்டோம்னா சரியான முறையில் வராது. அதனால் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடை போட்டு காமிக்கிறேன். இந்த சேப்பக்கிழங்கை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து கழுவும் போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. நம்ம இப்போ வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. ஒரே ஒரு தொட்டியிலிருந்து மட்டும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு சேப்பக்கிழங்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து கடைக்கு போகவே இல்லை, சேப்பக்கிழங்கு வாங்கிட்டு வரவும் இல்லை. ஆனால் நம்ம மாடி தோட்டத்துலேயே இருந்து நம்ம வந்து ஏற்கனவே வளர்ந்த அறுவடையிலிருந்து கட் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 8 பீஸ் அவ்வளோதான், 8 மட்டும்தான் கட் பண்ணி நான் வந்து வச்சேன். அதிகமாக கூட வைக்கலை. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நிறைய சேப்பக்கிழங்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, இப்படி தாங்க கட் பண்ணேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்த சேப்பக்கிழங்கு செடியை தான் நம்ம வந்து வீடியோ ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தோம் இல்லையா. நான் அதை வச்சு தான் நடவு செஞ்சேன். இப்போவும் பாருங்கள், இதை வந்து இந்த அறுவடையிலேயே கட் பண்ணி எடுக்கிறேன். இதையும் வந்து நம்ம நடவு செய்ய போகிறோம். அதையும் இந்த வீடியோலேயே நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. என்னடா காமிச்சதையே காமிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு புரியணும். அதுக்காக கட் பண்ணி எடுத்த இந்த சேப்பக்கிழங்கு செடியை கூட இந்த வீடியோலேயே நான் வந்து நடவு செய்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சதே இவ்வளோதுண்டு நம்மளுக்கே கிடச்சிருக்குங்க. இதில் என்னென்னா, நம்ம வந்து ஒரு சின்ன இலையாக இருந்தால் கூட அந்த செடியை கூட நான் விட்டு வைக்கலைங்க. அதை கூட நான் எடுத்து நடவு செய்ய போகிறேன். பாருங்கள், ஒரே ஒரு இலை தான் இருக்குது, குட்டியாக இருக்குது. இப்போ இதை கூட நான் வந்து நடவு செய்ய போகிறேன். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அறுவடையில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சேப்பக்கிழங்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். நீர் 1 கிலோ ஒரு 3 கிலோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து 1 கிலோ இப்போது உங்களுக்கு தெரியுதா வீடியோவில், 1 கிலோ வந்து இப்போ போட்டிருக்கோங்க. இன்னமும் இருக்குது, ஒரே ஒரு தொட்டிலிருந்து நம்மளுக்கு 1 கிலோ கிடச்சிடுச்சு. இன்னமும் இருக்குது, அது எவ்வளோ வருதுன்னு தெரியல. அதையும் வந்து நம்ம எடை போட்டுடலாம். இப்போ இந்த 1 கிலோ வந்ததை வந்து நான் ஒரு பாண்டில் வந்து கொட்டிட்டு இப்போ மறுபடியும் ஜீரோ வச்சுட்டு
நான் உங்களுக்கு மிச்ச மீதி எவ்வளோ இருக்கோ அதையும் வந்து எடை போட்டு காமிச்சிடுறேன். இப்போ இது எவ்வளோ எடை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 351 காட்டுது. கிட்டத்தட்ட ஒரே ஒரு தொட்டிலிருந்து மட்டும் நம்மளுக்கு 1.5 கிலோவுக்கு மேலேயே சேப்பக்கிழங்கு அறுவடையில் கிடச்சிருக்குங்க. இது போதும் தானே, இயற்கையாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் இதுவே வந்து விதையும் கொடுத்தா மாதிரி நம்மளுக்கு இதிலிருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற செடியும் இருக்குது. இப்போ அதையும் வந்து நான் நடவு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போது எந்த தொட்டியிலிருந்து வளர்த்து காமிச்சனோ அதே தொட்டியை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேன். இப்போ இதுலேயே தான் நான் மறுபடியும் நடவு செய்ய போகிறேன். இது வந்து இதே தொட்டியில் இருந்த மண் தான், ஆனால் இது கூட கொஞ்சமாக காய்கறி உரமும் வந்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அது வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்று கூட முழு கிழங்காகவே இல்லை, எல்லாமே கட் பண்ணது தான். சரி வாங்க, இப்போ இதையும் வந்து நம்ம நடவு செஞ்சிடலாம். இது மொத்தத்தையுமே வந்து நம்ம ஒரே தொட்டிலேயே நடவு செய்ய போகிறதில்ல. இந்த தொட்டியில் நடவு செஞ்சதும் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 தொட்டியில் நடவு செஞ்சேங்க. அந்த அளவுக்கு இது வந்து எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. இப்போவும் பாருங்கள், ஒன்றே ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஒரு குழியில் ஒன்று தான் நம்ம வந்து நடவு செய்யணும். முதல்ல நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுமோ அதே தான் இப்போவும் நான் செய்கிறேன் இல்லைங்களா. சேப்பக்கிழங்கு செடி மட்டும் தோட்டத்தில் ரொம்பவே ஈஸியாகவே வளர்த்துங்க. இது வந்து ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம்தான் முதல், அதாவது நம்மளுடைய உழைப்பு தான் முதல் இதில், அவ்வளோதான். மற்றபடி நிறைய லாபம் இருக்குது இதில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தோட்டத்தில் நான் ரொம்ப பெஸ்ட்டாக நினைக்கிறது இது தான் நான் சொல்லுவேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக 6 செடி தான் நான் வந்து நடவு செஞ்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் எப்போவுமே நடவு செஞ்சதே கிடையாது. இப்போது இதுக்கு நம்ம வந்து உடனே தண்ணி ஊற்றினுங்க. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் நிறையவே ஊற்றுனுங்க, கம்மியாலாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தாராளமாக ஊற்றி விட்டுணும். அப்புறம் வந்து இந்த சேப்பக்கிழங்கு வளர்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் வந்து நீங்கள் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இப்போது இதுக்கு வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோங்க. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கோணிலாம் மூட சொன்னேன் இல்லையா, ஆக மொத்த நெயலாக இருக்கணும் ஒரு 15 நாள் 20 நாள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ட்ரே இருக்குது, நான் அதை வந்து மூடி விட்டுறேன். தினமும் தண்ணி ஊற்றிட்டு இதே மாதிரி மூடி விட்டுருவேங்க. அப்படி இருந்தால் தான் 20 நாளில் வந்து துளிர் வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கட் பண்ண போக மீதி வந்து சேப்பக்கிழங்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. எல்லாருமே வந்து முழு கிழங்கு நடவு செஞ்சு தான் வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வராமல் நம்ம மாடித்தோட்டத்திலேயே ஏற்கனவே வளர்ந்த சேப்பக்கிழங்கை கட் பண்ணி நம்ம வந்து வளர்த்து அறுவடையும் எடுத்திருக்கோம். சரிங்க, அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்க. நன்றி, வணக்கம்.